ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். சிவா இயக்கத்துல தல அஜித் நடிச்சிருக்கிற விவேகம் பெரிய எதிர்பார்ப்புக்கு இடையே August 24 வெளியாச்சு. இந்த படத்துக்கு ப்ளூ சட்டை அப்படிங்கிறவருடைய விமர்சனம் திரையுலகத்தை சேர்ந்தவங்க மத்தியில கடுமையான அதிருப்தியை உண்டாக்கி இருந்தது. ப்ளூ சட்டை விமர்சனத்துக்கு திரையுலகத்தை சேர்ந்த பலரும் சமூக வலைதளத்துல தங்களுடைய கண்டனங்களை இப்ப வரைக்கும் பதிவு செஞ்சுட்டு வராங்க. இந்த சர்ச்சை பற்றி பாடகர் ஸ்ரீனிவாஸ் ப்ளூ சட்டை விமர்சனத்துக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சு பதிவொன்ன வெளியிட்டு இருந்தாரு. ஸ்ரீனிவாசுடைய ஃபேஸ்புக் பதிவு அஜித் ரசிகர்களிடையே கடுமையான கொந்தளிப்பை உருவாக்கி இருந்தது. மேலும் மற்ற நடிகர்களுடைய ரசிகர்கள் கூட ஸ்ரீனிவாசுடைய அந்த பதிவை ஷேர் பண்ணியும் ஆதரவும் தெரிவிச்சுட்டும் வந்தாங்க. இந்த நிலையில விவேகம் விமர்சனம் பற்றி தன்னுடைய பதிவை நீக்கி இருக்காரு பாடகர் ஸ்ரீனிவாஸ். இது பற்றி விசாரிச்சப்ப விமர்சனம் பண்றது எல்லாருக்குமே உரிமை இருக்கு அப்படிங்கறதால அந்த கருத்தை தெரிவிச்சிருந்தாராமா. ஆனா ஆடியோ வடிவுல அஜித்த கடுமையா சாடி இருந்ததெல்லாம் ஸ்ரீனிவாஸ்க்கு தெரியாதாமா. அஜித் பற்றி மாறனுடைய ஆடியோ பேச்ச பலரும் ஸ்ரீனிவாஸ்க்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதை கேட்டப்புறம் விமர்சகருடைய பேச்சு மிகவும் தவறானது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய பதிவை நீக்கி இருக்காரு. பலரும் தவறா புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கறதுதான் இதுக்கு காரணமா. படத்தை மட்டுமே விமர்சனம் பண்ணணும், தனி மனித தாக்குதல் அப்படிங்கிறது தவறுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸ்ரீனிவாஸ். ஓகே, அப்புறம் இன்னையோட தல அஜித்துடைய பிளாக்பஸ்டர் மங்கத்தா வெளிவந்து 6 வருடங்கள் ஆகுது. மறக்கவே முடியாத தல அஜித் படங்கள்லயே முக்கியமான படம். தல ரசிகர்கள் மங்காத்தா டே அப்படின்னு ஹேஷ்டேக் போட்டு ட்விட்டர்ல செலிப்ரேஷன் பண்ணிட்டு வராங்க. இன்னைக்கு எத்தனையோ தீம் மியூசிக் வந்துட்டா கூட மங்காத்தாவோடைய தீம் மியூசிக் போல சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ எனர்ஜெட்டிக், மறக்கவே முடியாது. இந்த நிலையில விவேகம் படத்துடைய கடந்த 7 நாட்களின் பாக்ஸ் ஆபீஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு. இந்த ரிப்போர்ட் GST சேர்த்தாம வந்திருக்கு. தமிழ்நாட்டில் மட்டுமே 65 கோடியே 40 லட்சம் ரூபாயும், கர்நாடகாவில் 10 கோடியே 25 லட்சம் ரூபாயும், கேரளாவில் 4 கோடியே 75 லட்சம் ரூபாயும், ஆந்திர பிரதேஷ் மற்றும் தெலுங்கானாவில் 6 கோடியே 75 லட்சம் ரூபாயும், இந்த 4 மாநிலங்களில் மட்டுமே 87 கோடியே 15 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. அதுலேயும் கர்நாடகாவில் சூப்பரான வசூல் வந்திருக்கு. தெலுங்கு மாநிலங்கள்லையும் செம்மையாக வசூல் வந்திருக்கு. அடுத்து வெளிநாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் 3 கோடியே 20 லட்சம் ரூபாயும், கனடாவில் 72 லட்சம் ரூபாயும், சிங்கப்பூரில் 3 கோடியே 30 லட்சம் ரூபாயும், மலேசியாவில் 7 கோடியே 50 லட்சம் ரூபாயும், யூகே யுனைடெட் கிங்டம்ல 1 கோடியே 30 லட்சம் ரூபாயும், அடுத்து UAE யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் 6 கோடியே 45 லட்சம் ரூபாயும், GCC கல்ஃப் கண்ட்ரியில் 1 கோடியே 10 லட்சம் ரூபாயும், ஆஸ்திரேலியாவில் 1 கோடியே 40 லட்சம் ரூபாயும், நியூசிலாந்தில் 22 லட்சம் ரூபாயும், ஸ்ரீலங்காவில் 3 கோடியே 45 லட்சம் ரூபாயும், ஃப்ரான்ஸில் 45 லட்சம் ரூபாயும், மொத்தமாக ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் அதாவது இதர நாடுகள் மற்றும் மாநிலங்கள் எல்லாம் சேர்த்து 7 கோடியே 50 லட்சம் ரூபாயும், மொத்தமாக 126 கோடியே 50 லட்சம் ரூபாய் GST சேர்த்தாம அபிஷியல் ரிப்போர்ட் வந்திருக்கு. அப்புறம் சென்னையில 7 நாட்களை தாண்டியும் விவேகம் தான் சாதனையை தக்க வச்சிருக்கு. மொத்தமா 7 கோடியே 15 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. இந்த 7 நாட்களுடைய வசூலும் 7 விதமான சாதனைகள் தாங்க. இந்த சாதனைகளை அடுத்தடுத்து வரப்போற சூர்யாவுடைய தானா சேர்ந்த கூட்டம், விஜயுடைய மெர்சல், சூப்பர் ஸ்டாருடைய 2.0 ஆகிய திரைப்படங்கள் முறியடிக்குமா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். தல ரசிகர்களுக்கு மீண்டும் ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் தாங்க இது. மற்றபடி இந்த செய்தி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க பதில்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம தமிழ் மித்ரன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.